ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மஷா சேனல். இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம ஒரு அஃபிஷியல் ஒர்க்குக்காக மவுண்ட் ரோடு வரைக்கும் போகிறோம். அங்கே அப்படியே கொஞ்சம் மஷாக்கு நெக்ஸ்ட் வீக்கு பர்த்டே வருது. ஸோ அதுக்காக ஒரு குட்டி ஷாப்பிங் மாதிரி போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். நானும் அவரும் மட்டும்தான் கிளம்புறோம். பசங்களுக்கு தெரியாது, நாங்கள் அஃபிஷியல் ஒர்க் போகிறோன்றனால பசங்களுக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னு தெரியாது. ட்ரெஸ் பர்ச்சேஸ்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, ஆன்லைன்லேயே வாங்கிட்டோம். தென் ப்ளஸ் அவங்களுக்கு கிஃப்ட் வர வரும். ஆக்சுவலாக மெயினாக நான் போகிறது வந்து சாஃப்ட் டாய்ஸ் தான். இப்போ போய் எதுக்கு கிஃப்ட்டுன்னு பார்க்காதீங்க. குழந்தைங்களுக்கு இப்போ போய் எதுக்கு டாய்ஸ்ன்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் இப்போ தான் ஆக்சுவலாக அவங்களுக்கு நீடடி, இதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தது தான் வேஸ்ட் ஆகுது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு தான் வந்திருக்கோம், மவுண்ட் ரோட்டில். ஏன்னா எங்களுக்கு மவுண்ட் ரோட்டில் தான் ஒர்க்கு. ஸோ ஓகே, அப்போ பக்கத்துலேயே இங்கே வாங்கிடலாம் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் சாஃப்ட் டாய்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் வாங்கினா கொஞ்சம் நல்லாவே இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் ரொம்ப ரேட் அதிகங்க. நார்மல் டைம்லலாம் நீங்கள் எதுக்காகவும் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா மணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மால்லெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது, எங்களுக்கு சாஃப்ட் டாய்ஸ்ன்ற கான்செப்டில் போனதுனால இது வந்து குவாலிட்டியாக இருக்குன்ற ஒரே ரீசனுக்காக தான் நாங்கள் எக்ஸ்பிரஸ் அவென்யூ வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு, கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ பார்க்கிங் வந்தாச்சு. நாங்கள் இங்கே டாய் செக்ஷன் எங்கேன்னு தேடவே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. யாரை கேட்டாலும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு பக்கத்து வீடு தெரியாத மாதிரியே, ஒரு கடைக்காரங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது எங்கே இருக்குது டாய் செக்ஷன்னு. பட் எங்களுக்கு ரொம்ப டைமிங் இல்லை, அதனால் ரொம்ப ஹரிபரியாக தேடி சுற்றி மாலையே தான் சுற்றி வந்துட்டுருந்தோம். ஆனால் குட்டி மால் தான், ஒன்றும் பெரிய மால்லாம் கிடையாது, சின்னதாக தான் இருந்துச்சு. மால் மொத்தமே ஒரு 4 ஃப்ளோர்ஸ் தான் இருந்தது. ஒரு வழியாக கடையை கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு தேவையான கலெக்ஷன் கிடைக்குமான்னு தெரியலன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் உள்ளே போனேன். ஆனால் லாட் ஆஃப் கலெக்ஷன் நிறையா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது எல்லாமே. ரேட்டும் நல்லா எக்கச்சக்கமாக இருந்தது ரேட்டு. பசங்களை மட்டும் தயவு செஞ்சு கூப்பிட்டு போயிடாதீங்க, பர்ஸ் காலியாகிடும். பசங்க அது இதுன்னு கேட்பாங்க பார்க்குறது எல்லாமே. பசங்களை கூப்பிட்டு போகாமல் போனதுக்கே, நம்ம போனது தேவையானதை வாங்குறதுக்கே நமக்கு பயமாக தான் இருக்குது இந்த இந்த உள்ளே போனால் ஷாப்புக்குள்ளே. ஸோ எங்களுக்கு தேவையான சாஃப்ட் டாய்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா மற்றதுனா பஞ்சிங் நிறைய வெளியில் வந்துடும் லோக்கலில் வாங்குறது. இது போனோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா மஷாக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி கேட்டுட்ருந்தா ரொம்ப நாளாக. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க அங்கே, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது, அவ்வளோ இருந்துச்சு. எல்லாம் குட்டி குட்டியாக சூப்பராக பேக் பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும். அதே மாதிரி கிஃப்ட்டு ட்ராப் பண்ணி கொடுக்குறாங்க நமக்கு, அவங்களோட அட்வர்டைஸ் ஃபுட் ஷீட்டில் தான் அதுவும் பண்ணி கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில், நல்லா ஸ்பான்ச்டு மாதிரி இருந்துச்சு. இது என் பையன்கிட்டலாம் கொடுத்தா ஒரே நாளில் பிச்சு எடுத்துருவான். இதெல்லாம் மெட்டல்லையும் அவைலபிளாக இருந்தது, மெட்டல்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தது. நிறைய எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸும் இருந்தது. சரி, சாஃப்ட் டாய்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தா நிறைய பேட்டரி ஐட்டம்ஸும் நிறையாவே இருந்துச்சு. சின்ன சின்ன கிச்சன் செட்ஸுங்க, பெரிய டாய்ஸுங்க, பெரிய டாலுங்க நிறையா இருந்தது. இந்த சாஃப்ட் டாய்ஸ் எடுக்கிறதுலே நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. சைஸு பெருசாக இருக்குதுன்னு பார்த்தா ரேட்டு கம்மியாக இருந்துச்சு சிலது, சைஸு சின்னதாக இருக்கேன்னு பார்க்கும்போதெல்லாம் ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ ரேட்டை பார்க்குறதா இல்லை குவாலிட்டியை பார்க்குறதானே தெரியல. இது மாதிரி மினி சூட்கேஸ் மாதிரி நிறையா இருந்துச்சுங்க, கிச்சன் சூட்கேஸ் மாதிரி, அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி நிறையா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பார்பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூமே இருந்தது, சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக பார்பி ஐட்டம் மட்டும்தான் இருந்தது அந்த ரூம்குள்ளே. ஃபுல் பார்பி கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே இந்த ரூமில்.
தென் இந்த ஷாப்புக்கு போயிருந்தோம். அங்கே தான் ஒரு பாட்டில் பிரித்து வச்சுருந்தாங்க. சரி, இப்போ நான் வீட்டுக்கு போகும்போது எதாவது வாங்கிட்டு வந்தீங்களான்னு பசங்க கேட்பாங்கன்றதுக்காக அவங்களுக்காக கொஞ்சம் வாங்கியிருந்தோம். ஜெல்லி டைப்ஸ் வாங்கியிருந்தோம், பேண்டு கிளிப்ஸ்லாம் கூட இருந்தது. ஆனால் எதுவுமே ரொம்ப ப்ரைஸுங்க, வாங்கவே முடியாத மாதிரி இருந்தது. குட்டி குட்டி டாய்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரியாலிட்டிக்காக இருந்துச்சு, பார்க்கும்போதே ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. ஆனால் எல்லாமே நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு என்ன நீடடோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நான் இதுதான் இந்த மாதிரி சாஃப்ட் டாய் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் காட்டின மங்கி ஒன்று வாங்கியிருக்கேன். சார் நம்மளை கேஎஃப்சி கூட்டு போகிறாரு, நம்மளுக்கு பிடிச்ச இடம் கண்டிப்பாக கூட்டு போக மாட்டார். அவருக்கு பிடிச்ச இடத்துக்கு தான் நம்ம பின்னாடியே போகணும். ஒரு வழியாக ஃபுட் கவுண்டர் வந்தாச்சு, ஒரு இடத்த பார்த்து செட்டில் ஆயாச்சு, ஃபுட்டு தான் வரல. ஆக்சுவலாக ஃபுட்டு வர ரொம்ப லேட் ஆகும் போல் இருக்குது, அது ஆர்டர் கொடுத்தா லேட் ஆகும். ஆனால் எங்களுக்கு வந்த ஒர்க்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக, ஸோ கிளம்பணும், ஸோ வேறு ஆப்ஷன் கிடையாது. அதனால் நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு சாப்பாடு கிடையாது, கிளம்பலாம். ப்ளீஸ் லைக் அவர் சேனல். தேங்க்யூ, பை.